இயேசுவின் குடும்பம் ஊழியங்கள் வழங்கும் குடும்பம் நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கடவுள் என்ன சொல்றாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். எனக்கு பலனை கொடுவான். பரம தகப்ப நமக்கு உண்டு. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தின், இயேசுவின் குடும்ப ஊழியங்களின் சார்பாக அன்புடன் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பான என் வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் கூட உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நான் தெரிந்து கொண்ட செய்தியின் தலைப்பு, முடி பரியந்தம் நம்மோடு இருக்கும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. அதற்கு உதவியாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:20 பின்பகுதியை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன ஒரு அருமையான ஒரு வாக்குறுதி. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, மல்கியா 3:6 வாசித்து பாருங்கள். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லி. ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குதத்தம் ஒரு நாளும் பொய்யாகாது. அதை சொன்னவர் மாறாதவர். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஏதோ ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, இந்த உலகத்தின் கடைசி மட்டும், அதாவது நம்முடைய ஆயுஷ் இந்த நாட்கள் இருக்கும் வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். நான் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு என் வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்பொழுது 1987 இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலமாக ஒரு வல்லமையான பயிற்சி ஒன்று நடத்தப்பட்டது. அதிலே நானும் கலந்து கொண்டேன். 1987 May 15 முதல் அது நடக்க ஆரம்பித்தது. அந்த பயிற்சி முகாமிலே அருமையான மறைந்த டாக்டர் டிஜிஎஸ் துணகிரன் ஐயா அவர்களும் அவர்களோடு கூட இன்னும் வல்லமையான ஊழியக்காரர்களும் பயிற்சி கொடுத்தார்கள். அந்த 15 மிக வல்லமையான செய்திகள், வல்லமையான எழுப்புதலான பாடல்கள், ஆவிக்குரிய அனுபவங்களை கற்றுக் கொடுத்தார்கள். குறிப்பாக சகோதரன் டிஜிஎஸ் ஐயா அவர்கள் நடத்தின அவர் சொன்ன ஆவிக்குரிய அனுபவங்களை கேட்கும்போது உள்ளம் பரவசம் அடைந்தது. பரலோகமே இறங்கி வந்தது போல காணப்பட்டது. அந்த 15 மிக சந்தோஷமான ஒரு நாட்களாய் காணப்பட்டது. ஆனால் அந்த கடைசி நாள் வந்தபொழுதோ ஒரே கவலை. என்ன கவலை? ஐயோ, இந்த 15 இந்த இடத்துல பரலோகத்தை அனுபவித்து போல இருந்ததே, எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ அருமையான ஆவிக்குரிய அனுபவங்கள், எவ்வளோ வல்லமையான செய்திகள், இந்த நாட்கள் முடிய போகிறதே, இந்த நாட்கள் முடிந்து மீண்டுமாக இந்த உலகத்திற்கு போக போகிறோமே, வேலைக்கு போக போகிறோமே, உலக பிரகாரமான வேலைகளை செய்ய போகிறோமே, அதே குடும்ப தொல்லைகள், அதே பிரச்சனைகள், அதே உலக மனிதர்கள், அதே உலக காரியங்கள் என்று சொல்லி அதை நினைத்து கவலை ஏற்பட ஆரம்பித்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பிரசன்னத்திலே இருக்கும்போது ஒரே சந்தோஷம், ஒரே சமாதானம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நான் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம், எத்தனை பெரிய ஒரு சந்தோஷமான காரியம் பாருங்கள். போகட்டும், இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களை எதிர்பார்க்கின்றார். சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கின்றார். இந்த வாசி கேட்ட இந்த வசனத்தின் முன்பகுதி நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 28:20 முன்பகுதி நான் வாசிக்கிறேன்.
நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னேன். உபதேசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் கை கொள்ள வேண்டும். எதை கை கொள்ள வேண்டும்? அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ள வேண்டும். அது என்ன கட்டளை? அதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றுக் கொள்ளும் போதுதான் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்க முடியாய், அது உதவி செய்ய முடியாய் காணப்படும். முதலாவதாக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய முதலாவது அனுபவம் என்ன? நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். யோவான் முதலாம் அதிகாரம் 12 வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி. என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அர்ப்பணிக்கின்றோமோ, பாவத்திலிருந்து மீண்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி என்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கின்றோமோ, நம்முடைய உள்ளத்தை அவருக்கு அர்ப்பணிக்கின்றோமோ, அன்றைக்கே நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு உன்னதமான அனுபவம். யோவான் 3:16 வசனத்தை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுவது எதனால தெரியுமா? அவர் நம் மீது வைத்த அந்த அன்பினாலே. அவர் நம் மீது வைத்துக்கிற அந்த அன்பினால் அவருடைய பிள்ளைகளாய் அவரை மாற்றுகின்றார். அந்த அன்பின் கயிறுகளால் அவர் என்ன செய்கின்றார்? நம்மை கட்டி அவரோடு கூட இணைத்துக் கொள்ளுகிறார். அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறவே மாறாது. அந்த அன்பு தான் நம்முடைய அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழும்படியாய் செய்கிறது. ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாறும்போது அவர் நம்மோடு கூட என்றென்றும் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். இரண்டாவதாக அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய இரண்டாவது அனுபவம் என்ன? இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்க வேண்டும். 2:15 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டுலையில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி. கடவுள் எப்போது நம்மோடு கூட இருக்க முடியாய் விரும்புகின்றார். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை தேடி கொண்டிருக்க முடியாக அவர் விரும்புகின்றார். அதுதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கின்றார். யோவான் 15:4 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிலே நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளோடு கூட நாம் இருப்பதுதான் நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு அனுபவமாய் காணப்படும். பக்தனாகிய தாவீதுடைய நீங்கள் வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, 1 Samuel 16:18-12 ஆகிய வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று சொல்லி. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? தாவீதும் கர்த்தரோடு கூட இருந்தார் என்று சொல்லி. ஆகவேதான் தாவீது இந்த உலகத்தில் வாழ்ந்த போது, ஒரு ராஜாவாய் இருந்த போதும், அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா நெருக்கங்கள் மத்தியிலும், சோதனைகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், அவனுக்கு விரோதமாய் வந்த மரண காரியங்கள், மரணத்திற்கு நேரான அந்த சமயங்கள் மத்தியிலும் கூட கடவுள் அவனோடு கூட இருந்தார். தாவீது கடவுளோடு கூட இருந்தபடியால் கடவுள் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளோடு கூட இருப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நாம் கடவுளோடு கூட இருக்கும் போது அவரும் நம்மோடு கூட இருப்பன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆகவே நாம் அவரோடு கூட இருக்க முடியாய். ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவோம், அவரை தேடி தேடி அவரை கண்டு கொள்வோம். அதுதான் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். என் அன்பு சகோதர சகோதரே, அப்படிப்பட்ட வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களா? அவரை நோக்கி பார்ப்போமா? காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே,
காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. ஐயோ, இந்த உலகம் தருகின்ற வேதனை எனக்கு போதும். இந்த உலகத்தில் நான் படுகிற பாடு எனக்கு போதும். இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கிற சஞ்சலங்கள் எனக்கு போதும். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என்னை கவனிக்க யாரும் இல்லையே, நான் வேதனையோடு இருக்கிறேனே, எனக்கு தவிப்பு இருக்கிறதே, போராட்டம் என்னை அலைக்கழிக்கிறேன் என்று சொல்லி சஞ்சலத்தோடு கூட கவலையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஓவுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, உம்முடைய ஆறுதல் அளிக்கிற வார்த்தைகள் இறங்குவதாக, உம்முடைய சமாதானம் இறங்குவதாக, உம்முடைய ஆறுதலான ஆண்டவரே அப்பா கரம் அவள் மீது இறங்குவதாக, ஆண்டவரே அவளை பார்த்து சொல்லுவீராக, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், சகல நாள் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லி அவளை ஆறுதல் படுத்தி உம்புக்கமாக இழுத்துக் கொள்வீராக ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கை உமக்கென்று ஒப்பு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் மாறி உமோடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து உம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த அனுபவத்தை ஒவ்வொருக்கு கொடுத்து நடத்தும்படியாக ஜபிக்கிறோம். ஒவ்வொரு கொடுத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். பொல்லாத சத்ரு ஒவ்வொரு வாழ்க்கையில கொண்டு வருகிற வேண்டாத காரியங்களை, வேண்டாத பாவமான காரியங்களை, வேண்டாத ஆண்டவர் உலக காரியங்களை நீர் எடுத்து போட்டு அப்பா ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ள முடியாய், உம்மை சார்ந்து கொள்ள முடியாய், உம்மை இருக பிடித்து கொள்ள முடியாய், எப்போது உம்மோடு கூட இருக்க முடியான அந்த உறவை ஐக்கியத்திலே உடைய பிள்ளைகளை ஆண்டவரே பலப்படுத்த முடியாய் செபிக்கிறோம். தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஒரு பாக்கியத்தை நீர் ஒவ்வொருவருக்கு தருவதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, கோடா கோடி நன்றி. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், உடைய இருதயத்தின் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும். இனி எப்போது வாழ்க்கையில் சமாதான சந்தோஷம் நிறைந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி அவள் உள்ளத்தை நிரப்பட்டும், தைரியத்தை கொடுக்கட்டும், ஆறுதலை கொடுக்கட்டும், சமாதானத்தை கொடுக்கட்டும். ஆண்டவரே உமக்கென்று வாழ முடியான ஒரு ஆண்டவரே கிருபையை கொடுத்து நடத்தட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கோம் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற இந்த நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது கடவுளுக்கு நன்றி சொல்ல மிகவும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் தொடர்பு கொண்டு வேண்டிய விலாசம் இயேசுவின் குடும்ப ஊழியங்கள், பிளாட் நம்பர் 14, விஜய் மிகுனா, 5-514 சி சுப்பிரமணிய சாலை, வெங்கடேஸ்வரம், குட்டிவாக்கம், சென்னை 600041. மின்னஞ்சல் jantonybabu@gmail.com. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9443727076, 8056083242.